ஹாய்ஸ், வெல்கம் டு அக்ஷர் டாட் காம். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு சூப்பரான, ஒரு த்ரில்லிங்கான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் மனசுலையும் தோணும். அதுக்காக தாங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலி அது வந்து ஒரு பார்க்கு தான். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது பார்க் மாதிரி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காட்டுக்குள்ளே எல்லா செட்டப்பும் போட்டு கொடுத்து இப்போ நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அக்ஷா பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறத விட அக்ஷா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. என் போகிற வழியில் கொஞ்சம் தாகமாகிடுச்சு, உச்சி வெயிலில் போயிட்டுருந்தோம். அதனால் ஒரு கடையில் உட்காந்து லைட்டாக ஒரு பன்னீர் சோடா குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கு கிட்ட இல்லை, அந்த காட்டு கிட்ட வந்துட்டோம். மற்றவங்களுக்கு தான் இது வந்து பார்க், எனக்கு பார்த்தீங்கன்னா இது காடு அப்படி தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்களும் பார்ப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு, அதனால் ரெண்டு பார்ட்டாக இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ அப்லோட் பண்ணுறது இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் பார்ட் இது. செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதை விட அது ரொம்ப சூப்பராக வந்து, ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப ஃபன்னாக வந்து இருக்கும் அந்த வீடியோ. ஏன்னா இது வந்து சும்மா ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே போனப்படுத்த வீடியோஸ் தான் இது. அது வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் நான் காட்டியிருக்கேன். ரொம்ப பயந்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே. அடல்ட்ஸ்க்கு ஒன்று, அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மாதிரி என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதெல்லாம் அப்படி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 9:00 ஆரம்பித்து ஈவினிங் 5:00 வரைக்குமே டைமிங், அந்தளவுக்கு தான் டைமிங் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று ஒரு பார்க் மாதிரி, பார்க் மீன்ஸ் எப்படி ஒரு ஜூவில் இருக்க மாதிரி, அந்த வாத்து, ஆடு, மாடு, அப்புறம் முயல், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அக்ஷா ஆஸ் யூஸ்வல் அத்துக்கிட்டலாம் போய் வம்பிட்டு இருந்தா பாருங்கள், நான் அப்படின்னா பக்கம் காட்டிகிட்ருப்பா. சின்னதாக தெருள் ஒரு நாயை பார்த்தாக்கிட்டு அதுக்கிட்ட போய் வம்பிழுத்துட்ருக்கா அக்ஷா. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தது. நாங்கள் ஒருவேளை ஐயே வாவுசி பார்க் மாதிரி தான் போல், தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம். அண்ட் போக போக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே கோயம்புத்தூரில் இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு இது போன இடமா இருக்கும். ஏன்னா நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நிறையா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து அடிக்கடி போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு பாட்டனிக்கல் சம்மந்தமாக நிறையா வந்து அந்த நிறையா விதமான மரம் அதெல்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக உள்ளே போனால் நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி மரம் செடி கொடி அந்த மாதிரிலாம் உள்ளக்க நிறைய வந்து இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா மேப் வந்து வெளியே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம எந்த வழியாக போகலாம், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மேப் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல சின்னதாக ஒரு ரூம் மாதிரி வீடெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கிட்ஸ் பார்க்கும் கூட இதில் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரோனே பார்த்தீங்கன்னா, ரைட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கும்ல, அந்த மேப் மாதிரி பண்ணி ஃப்ளவர்ஸ் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் வச்சுருந்தாங்க. அண்ட் ரைட் சைடில் இங்கே பாருங்கள், தென்னை மரத்தில் வந்து செடி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம வீட்டில் கூட பண்ணல, ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. நிறைய இடத்துல இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தாங்க. இனிமேல் தாங்க மெயின் பிக்சர் உள்ளே இருக்குது. உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேனி கூடு கட்டுறதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்து இவங்களாம் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இருந்தது. ஸோ அப்படி அதை சுற்றி அப்படியே ஒரு வே மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் அப்படியே நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் வந்துட்டு இருக்குது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளையில் ஏகப்பட்டி வெரைட்டிஸ் வந்து பட்டர்ஃப்ளை ஒரே டைமில் நாங்கள் பார்த்தோம். நிறைய இருந்தது பட்டர்ஃப்ளை வந்துட்டு. பட் அக்ஷா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஒன்று பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாள், பட் அங்கே நிறைய இருந்ததுனால ஆக்சுவலி அவள் பயந்துட்டா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா அவள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனான். பட் நிறையா கொய கொய அப்படின்னு பார்த்தோன்னே ஆக்சுவலி அவள் பயந்துட்டா. பயந்துட்டு அம்மா போகலாம், அம்மா போகலாம், அம்மா போகலான்ட்டு என்னை பிடிச்சிட்டு என்னையும் சுற்றி பார்க்க விடலை. அப்படியே திரும்பி ரிட்டன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே குளமே பாருங்களேன், பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த அந்த இதில் அந்த டிசைனில் வந்து கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது எனக்கு நேரில் பார்க்குறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அக்ஷரம் ஒரு பக்கம் எழுத்துட்டு இருந்தால் என்னால் சரியாக கவனிக்கக்கூட முடியல. ஓகே, ஏதோ ஒரு குளம் மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன், அந்த குளமே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து கட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே காட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம், உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு காடு தான், காட்டுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெளியே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுறது கொத்துறது அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு. அந்த போர்டு பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. காடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கல, ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது ஒரு மாதிரி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. ஆனால் காட்டுக்குள்ளே வந்தால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கே நான் பயந்துட்டேன். அது பேர் கூட நான் சொல்ல மாட்டேன். அக்ஷா கூட்டிகிட்டு வரதான் பெருசு, இவ்வளோ நேரம் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் முடியாது நான் அவரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, ஆனால் இப்போவே டயர்டாகிடுச்சு, ரொம்ப மூச்சு வாங்குது. நல்லா சுற்றி பார்க்கல, அப்படி இருக்காங்க. இங்கே ஏதோ ஆமை இருக்குன்னு போட்டிருக்காங்க. வா அக்ஷா, அப்பா கை பிடிச்சிட்டு வா, கீழே விழுந்துருவ. அக்ஷா இங்கே பாரு ஆமை. என்னது அது பொம்மைடா? ஆமா, ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல காட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பார்த்து வா, கீழே பார்த்து பார்த்து வா, உட்காந்து அக்ஷா மேலே ஏறி. ரொம்ப மூச்சு வாங்குது, படுத்துட்டா ஷா? தவளை கிட்ட பேசிட்டு இருக்கியா நீ? சரி இஞ்சு வா, இஞ்சு வா போலாம். சரி பார்த்த வா, போலாம் வா. பார்த்துட்ட வா, போலாம். பூச்சி வா, ஆமா வந்துரு. அக்ஷா அக்ஷா அப்படி ஓடக்கூடாது, ஓடக்கூடாது அக்ஷா. ஏ கை பிடிச்சிக்கோ. அக்ஷா இங்க வா, பயமே இல்லை இவளுக்கு கொஞ்சம் கூட. அக்ஷா அக்ஷா அங்க போகாதீங்க, வா. இங்க என்னது, யானை இருக்குமா? யானை போட்டோ போட்டிருக்காங்க. அப்படியா? இப்போ இங்கே வெயிட் பண்ணால் யானையை ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபோட்டோ எடுக்க முடியுமா யானையை? இங்கே ஒரு குளம் இருக்கிறது, வாங்க பார்ப்போம் குளத்தை. அக்ஷா தயவு செஞ்சு ஒழுங்காவா அக்ஷா, ப்ளீஸ் அக்ஷா, சேட்டை பண்ணாத. தாண்டி மரம் அப்படின்னு என்னது, ஒவ்வொரு மரத்துக்குமே இங்கே போர்டு வச்சுருக்காங்க, கேள்விப்படாத பேராக இருக்குல்ல. இந்த குளம் என்ன ஒரு மாதிரி இருக்கு, அச்சா கிட்ட போகக்கூடாது, கிட்ட போகக்கூடாது. உள்ளே இருக்கு, கடிச்சிரும், வந்துடும் அம்மா கிட்ட வந்துடும் அம்மாடி. ஆமாம் உள்ளே இருக்கு தவளை. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அக்ஷா இப்ப பாடு, வாங்க நண்பர்களே. அக்ஷா
பாட்டு பாடுவாங்க நண்பர்களே. எல்லாரும் ஒன்றா போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? காட்டுக்குள்ளே போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? எங்கே நம்ம போகிறோம்? தனியாக போகக்கூடாது, அப்பா கை பிடிச்சிக்கோ. முடி அக்ஷா அக்ஷா, அம்மாடி இந்த இடம் பார்க்க பயமாக இருக்குது. ஆதிஷ் பாப்பா கை பிடிச்சிக்கோ. ஆதிஷ் என்ன ஆதிஷ் எப்படி இருக்கு? அம்மாடி அக்ஷா நீ போக. அம்மாடி இந்த பொண்ணு பயப்படவே மாட்டேங்கிறா. இங்கே வாங்கல அக்ஷா, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? அம்மா கை பிடிச்சிக்கோ. இங்கே வா, இங்கே வா. சரி வா, பட்டர்ஃப்ளை வந்துடும், வா போயிடலாம் வா. இதுக்கப்புறம் போகிறதுக்கு இதுதான் வழியா? அங்கங்க மேப் கூட வச்சிருக்காங்க பாரு. புடி அக்ஷன் ஆக்ஷா பயப்படவே மாட்டேங்கிற அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நம்ம உள்ளக்க என்ட்ரு ஆனது அந்த வீடியோ மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளக்க போய் காட்டுக்குள்ளே போய் நல்லா பண்ணோம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டோ வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். இந்த அக்ஷா வேறு அங்கே ஒரு பாம்போட ஃபோட்டோ தாங்க இருந்தது, அதை பார்த்து பாம்பு பாம்பு ரொம்ப பயமுறுத்திட்டே வந்துட்டு இருந்தா என்ன. ஓகே, அடுத்து நடக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.